சிம்பிளி ஆ கேல் வரது புட்டு ஓகே சிம்பிளி பானகம் ஆ கேரட் பாயாசம் கேரட் பாயாசம் கேரட் பாயாசம் எப்படி பண்ணனும் இது இது வந்து கோப்ரா ஊர்க்க नूडल्स वरग तीन सामै हाई फ्रेंड्स आवड़ी HVF ग्राउंड उिवा ना इंतरको इं पाती नूती अब स्टा मेल अब अद मटा इतना उविड़ा वो थ्री डेस्ता जून 10, 11, 12 की लास्ट डेट इं पाती हाउस वाइफ्स मगिर कुूँ वो नया डिश्स वो पारपर्य उल्जी एलक प्रईसा इंत डिस्ट्रिब्यूट पड़ा सो रोमे एक्सईटमेंटा नया उ पाक मुड़ी அது மட்டும் இல்லாம இங்க கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நெல் பயிர் அதாவது பயிர் வகைகள் அது எல்லாமே கூட சேல் பண்றாங்க சோ நமக்கு வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் அரைக்கிற வகையான விதைகள் இருக்கு என்ன பண்ணா அரைக்கிற சிறுகிர பாலைக்கிற பருப்புகிர விதைகள் கீரைகள் பத்தா ஒரு 11 வகை இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்க செடியில வந்து பாத்தீங்கன்னா கத்திரி மிளகாய் தக்காளி கொத்தவரை முள்ளங்கி அதுமே ஒரு 20 வகையான விதைகள் கொடியில வந்து பாத்தீங்கன்னா கொடியவரை கொத்தவரை பழம் பாகல் மிதிப்பாகல் மரங்கி பூசணி வெள்ளரி பூனைக்காளி ஒரு பஞ்ச மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 60 வகை சோ இதுல எதுமே கெமிக்கல்ஸ்லாம் இல்லல இந்த கெமிக்கல் கிரேட் நாட்டு விதைகள் எல்லாமே ஓகே எங்க இருந்து வரீங்க சார் நீங்க நான் வந்து திருச்சி மாவட்டம் முசி முசி இருந்து தெலமுனை கிராமத்துல வரோம் திருச்சில இருந்து வரீங்க ஓகே சார் थैंक यू சோ இவங்கலாம் வந்து இவங்க டிஷஸ்லாம் வந்து வீட்ல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ என்னென்ன பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் तीन मुलाकटी वेल மதியத்துல குடிச்சா நல்லா இருக்கும் அப்படியே குடிக்கலாம் ஓ சரி அதனால அப்படியே கரெக்ட் ஓகே தேங்க்ஸ் இது என்னது மேம் தினை கருப்பு உளுந்து தோசை பானகம் பானகம் தினை கருப்பு உளுந்து போட்டு நம்ம தோசை இட்லி செய்வோம் இது கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பானகம் வந்து வெயில் காலத்துல சாப்பிட்டா உடல் உஷ்ணத்தை தணிக்கும் पानक
பாசிப்பயிறு லட்டு, பாசிப்பயிறு லட்டு, கேரட் பாயசம். கேரட் பாயசம், கேரட் பாயசம் எப்படி பண்ணணும்? கேரட் துருவி வச்சுக்கிட்டு நெய்ல கொஞ்சம் வறுத்துக்கிட்டு நம்ம குக்கர்ல வேக வைக்கணும். வேக வைக்கும் போது கொஞ்சம் லைட்டா பால் ஊத்தி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால்லயே வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஆமா, கூடவே வந்து முந்திரியும் போட்டு அப்படியே வேக வைக்கணும். கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து கொஞ்சம் சிக்கன் மிக்ஸில ஒண்ணு பதிமா அரைச்சு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, கேரட் பாயசம் கேள்விப்பட்டது இல்ல, அதனாலதான். சோ எல்லாமே வந்து ஹெல்தி ஃபுட் தான், ஹெல்தி ஃபுட் தான் அது. எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணதா? நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா எல்லாமே? எங்க இருந்து வரீங்க மேம்? நாங்க வந்து ஐசிடிஎஸ். ஓ, இங்க ஆவடியா? பூந்தமல்லி பிளாக், அங்கன்வாடி டீச்சர்ஸ். சோ இது எல்லாமே வந்து ஹெல்தி ஃபுட் தான். கேரட் பாயசம் அவங்க ரிசிப்ட் சொல்லிருக்காங்க, வீட்டுல பண்ணி பாருங்க. நீங்க என்ன மேம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? பன்னீர் வெஜ் புலாவ். வெஜ் புலாவ், ஓகே, இதுதானா? சிம்பிளா முடிச்சிட்டீங்க. இட்லி பொடி, என்ன பொடி அது? இட்லி பொடி. இது வந்து நெய்ல பருப்பு பொடி, நெய். நெய் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இது இது வந்து கோக்ரா ஊர்கா. ஊருக்கா? கோக்ரா ஊர்கா. எளிய முறையில செய்யக்கூடிய முருங்கக்கீரை சூப்பு, அதுக்கப்புறம் சாலட், சாலட், பாயசம் வந்து, பாயசம் அரிசி, பால் கொழுக்கட்டை பாயசம், கேழ்வரகு, கேழ்வரகு புட்டு, கோதுமையில, கோதுமையில பிச்சை, அது வெஜிடேபிள், வெள்ளை வச்ச பூரணம். நீங்க டீம் அப்படியே இவங்க வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அது மேம் உளுந்துக்களி. ஓ, உளுந்துக்களி. இது ஆனந்த பவன். சோ இங்க வந்து சாம்பார் ரைஸ், அது எல்லாமே, எல்லா ரைஸ் வகை எல்லாமே இருக்கு. சோ ஏடி ஆனந்த பவன். சோ இது வந்து எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி பாரம்பரிய உணவு அப்படின்னு போடுறாங்க. கால் பிளேட் வந்து 180 ரூபாய், குஸ்கா வந்து 90 ரூபாய். சோ இது வந்து முருகன் அன்கோ. சோ நீங்க என்னென்ன சார் இது பண்ணீங்க? அன்னை மசாலா, அன்னை டேட்ஸ். ஓ, இது எல்லாமே டேட்ஸா? ஆமா, எல்லாமே டேட்ஸ். சோ இது பாருங்க, எல்லாமே வந்து அன்னையுடைய பிராண்ட். சோ டேட்ஸ், அப்புறமா வந்து தேனு, எல்லாமே இருக்கு. அன்னை டேட்ஸ், அன்னை டேட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம், சாம்பார் ரவை, சத்து பொருள், ராகி மாவு, சிக்கன் மசாலா, ஓ, சிக்கன் 65 டேட்ஸ் ஐட்டம்ஸ், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், எல்லாமே வந்து அன்னை பிராண்ட், எல்லாமே சென்னை பேஸ்ட் கம்பெனி. ஓ, சென்னை பேஸ்ட். இது மசாலா கூட இருக்கு? மசாலா இருக்கு, சாம்பார் ரவை, ராகி மாவு, ஓ, ரெண்டு கணக்கு அன்னை போட்டு. ஓகே, ஓகே. முருகன் அன்கோ ரெண்டு ஒரே கம்பெனி தான். மசாலாலாம் கூட வந்து அன்னை பிராண்ட்ல வந்திருக்கு. சோ இது எல்லாமே பிஸ்கட்ஸ் ஐட்டம்ஸ், கேக், அந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே வந்து இங்க சேல் பண்றாங்க. சோ இங்க வந்து சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சிப்ஸஸ் எல்லாம் இருக்கு. சோ பிராண்ட் வந்து கொஞ்சம் நியூவா இருக்கு, என்னன்னு நம்ம கேக்கலாம். என்ன பிராண்ட் சார் இது? இது ஆங்கோ. ஆங்கோ? ஓ, எங்க இருந்து? எங்க? சென்னையா? இது வந்து ஈரோடு. ஈரோட்ல இருந்து இது பண்றீங்களா? என்னென்ன பிளேவர்ஸ் எல்லாம் இருக்கும் இதுல? வந்து கிரீமி, ஆனியன், சீஸ் மேஜிக், டொமேட்டோ, மூணு பிளேவர் வருது. 150 கிராம்ல வந்து 6 பிளேவர்ஸ் வரும். சீஸ் மேஜிக், டொமேட்டோ, சாட் மசாலா, லைம், ஆன்சியன், கோல்டன், 6 வெரைட்டி வரும். ரேட்லாம் எவ்வளவு இருக்கும்? ரேட் வந்து 30 ரூபீஸ் எம்ஆர்பி, 50 கிராம், 150 கிராம் வந்து 90 ரூபீஸ் எம்ஆர்பி. ஓகே, ஓகே. சோ இது எல்லாமே அல்வா ஐட்டம்ஸ். அல்வா பேடர் சாப்பிட்டு பாருங்க, கேரளா அல்வா, காளிக்கட் அல்வா. சோ நீங்க எங்க எங்க இருந்து? நான் வந்து வந்து நாங்க சென்னை அண்ணா நகர்ல இருக்கோம். அண்ணா நகர்ல கேரளா காளிக்கட்ல இருந்து டெய்லி வருது.
இதுவா? ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வகையான அல்வா இருக்கு. நேத்து வந்து காளியாச்சி காலையில ட்ரெயின்ல வந்திருக்கு, எடுக்க போயிருக்காங்க. காளிகேட்ல இருந்து அங்க பாரம்பரியமான அல்வா, நம்ம ஊர் திருநெல்வேலி அல்வா மாதிரி. இது வந்து கேரளாவுல பாரம்பரியமான அல்வா. இதுவா? ஆமா, இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில அரிசி மாவு கோதுமை மாவுல பண்றது. இது இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அல்வா. வாட்டர்மெலன்? ஆமா, அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும், தேங்காய் எண்ணெயில அரிசி மாவுல பண்றது. இது வந்து இளநீர் அல்வா. இளநீர்? இளநீர். ஆமா, இளநீர் துருவலோட இளநீர் தண்ணியோட இருக்கும். இது வந்து மஸ்பத் அல்வா, கோதுமை பீட் அல்வா. கோதுமை? கோதுமை அல்வா. இது வந்து அரேபியன் டேட்ஸ். அரேபியன் டேட்ஸ் எல்லாம் ட்ரை டேட்ஸ் எல்லாமே இருக்கும். அரிசி மாவு கோதுமை மாவுல பண்றது. தமிழ்நாடு திருநெல்வேலி அல்வா மாதிரி கேரளாவில ஒரு 450 தரும். அதனால இப்ப வந்தது எங்களுக்கு சந்தோஷம். அரை கிலோ கொடுங்க, கால் கிலோ கொடுங்க, நைட்டு போவாங்க. நஸ்ரத் காலேஜ் எஜுகேஷன் போட்டிருக்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். ஸோ நீங்க நஸ்ரத் காலேஜ் சொல்லுங்க. ஸோ என்ன நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? மோர் பானகம் இருக்கு, கருப்பு முக்கடலை இருக்கு, பச்சைப்பயிர் இருக்கு, முளைக்கட்டுன பச்சைப்பயிர் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணதா? ஸோ இவங்கெல்லாம் வந்து நஸ்ரத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இவங்க எல்லாமே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? கோவில்பட்டி முறுக்கு கடை போட்டிருக்கு. எங்களோடது வந்து போரூர்ல மெயின் பிரான்ச் இருக்கு, சென்னையில கிட்டத்தட்ட 18 பிரான்ச் இருக்கு. எங்களோட ஓனர் வந்து கோயில்பட்டி. இதை முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணது கோயில்பட்டியில தான் ஆரம்பிச்சோம். கோயில்பட்டியில பிரான்சஸ் இருக்கு, அது இல்லாம நாகர்கோயில இருக்கு. அதோட பிரான்சஸ் வந்து சென்னையில கொண்டு வரணும் அப்படின்றத இங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணி இங்க ரன் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 50 வருஷமா ரன் பண்ணிருக்காங்க. எங்களோட ஸ்பெஷலே வந்து முறுக்கு வெரைட்டிஸ் தான். முறுக்கு வெரைட்டி 10 வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறோம். எந்த வித எசன்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. இஞ்சி ஃப்ளேவரு, பூண்டு, இது எல்லாமே அரைச்சி அதோட சாறு எடுத்து பண்ணுறோம். என்னென்ன ஐட்டம்ஸ்? முறுக்கு, கை முறுக்கு இருக்கு, பூண்டு முறுக்கு இருக்கு, இஞ்சி முறுக்கு இருக்கு. கோயில்பட்டி சைடு கிடைக்கிற ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட உண்டு. கருப்பட்டி மிட்டாய், கருப்பட்டி அல்வா, சீனி மிட்டாய், இது எல்லாமே நம்ம கிட்ட உண்டு. இங்க வந்து பானிபூரி கடை எல்லாமே இருக்கு. பானிபூரி, அந்த பெரிய அப்பளம். ஸோ இங்க பாருங்க, இதான் டெல்லி அப்பளம். ஸோ இதெல்லாம் வந்து இங்க சேல் பண்றாங்க, டெல்லி அப்பளம், பானிபூரி, சோலாபூரி எல்லாமே வந்து இங்க சேல் பண்றாங்க. சுண்டல் எல்லாமே இங்க சென்னை தானா? வெறும்ரா கூடலாம் சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மகளிர் குழு. ஸோ இவங்க வந்து அந்த பெயிண்டிங்ஸ் அது எல்லாமே வந்து இவங்க வந்து இது பண்றாங்கண்ணா. அது மட்டும் இல்லாம நூடுல்ஸ் வகை. என்னோட பேர் வந்து பொன்னி. நாங்க வந்து சிவன்மாய் பஞ்சாயத்துல வந்து தைலம் தயாரிக்கிறாங்க. தைலம், அதுக்கப்புறமா வந்து சர்ஃப் பவுடர் அது தயாரிக்கிறாங்க. அவங்களே வந்து ஒரு குழுவா அமைச்சு அதுல வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் ஊதுவத்தி, எந்த பிளேவர் வேணும் அப்படின்ற
நீங்களாவே தயாரிச்சு சேல் நூடுல்ஸ் வகை இருக்கு, வரகு, திணை, சாமை, சிவப்பு அரிசி, ஸோ ராகி, அந்த மாதிரி நூடுல்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் எவ்வளோமா? இதெல்லாம் 55 ருபீஸ் தான். ஓ, இதெல்லாம் வந்து 55 ருபீஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான். அது மட்டும் இல்லாமல் பிக்கிள்ஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் தயலம், ஓ சிறுதானிய சத்து மாவு இது. ஓ ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்த் மிக்ஸ் இது.